பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக குற்றங்கள் மற்றும் அதன் சார்ந்த உளவியல் பிரச்சனைகள் குறித்து நமது கேள்விகளுக்கு தேசிய குற்ற புலனாய்வுத்துறை மனநல மருத்துவர் திருமதி ஹேமா கார்த்திக் அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். மேடம் வணக்கம். மேடம், நம்ம தற்போது ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்தோம். இந்த இப்போ இளம் தலைமுறையிட்ட காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னா எக்ஸாமில் ஃபெயிலானா தற்கொலை பண்ணிக்கிறது, அம்மா திட்டினாங்க அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காதல் தோல்விகள் அந்த மாதிரி அதில் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணங்கள், உளவில் இருந்தனா என்ன பிரச்சனைகள் அவங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப வீக்காக இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் யோசிக்கிறாங்க. கையை கட் பண்ணிக்கிறது, மருந்து எடுத்து சாப்பிட்றது, தூக்கில் ஹேங் பண்ணிக்கிறது, இல்லை எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு தண்ணியில் குச்சிடுறது, ஏதோ ஒன்று எது வேணாலும் எடுத்துக்கலாமே, தப்பான ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ராங்னஸ் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களால வந்து இப்போ அந்த காலத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் 10 குழந்தைங்களை பெற்றுட்டு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நின்று நிதானமாக அதை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து மக்களிடையே இருந்துச்சு பெற்றோர்கள்கிட்ட. இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து நான் சொல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல வேணும் என்னென்னா, அவங்களுக்கு வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. இருக்கிற டைமில் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான டைமில் பெற்றோர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி வேணான்னு நியூக்ளியர் ஃபேமிலி போயிடுறாங்க. நியூக்ளியர் ஃபேமிலிக்குள்ளேயே போய் இப்போ ஐசோலேட்டட் ஃபேமிலி ஆகிடுறாங்க. அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை அதை கவனிக்கிறதுக்கு தாத்தா பாட்டியோ இல்லாமல் போயிடுறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு தப்பு பண்ணுறாங்கன்னும் போது அதை கவனிக்கக்கூடிய பெற்றோர்களும் அந்த இடத்துல இல்லை, தாத்தா பாட்டியும் பக்கத்தில் இல்லை, அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாததுனால தப்புன்னு தெரியாமையே பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது. இதில் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அதில் ஒரு நெகட்டிவ் கண்ண, இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் லவ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உடனே சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க, சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸும் என்கிட்ட வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து என்னென்னா, திஸ் இஸ் நாட் த ஒன்லி லைஃப், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுமா, இதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, இது மட்டுமே வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது, இது ஜஸ்ட் அ பாசிங் கிளவுட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுலேருந்து அவங்க வெளியில் வரத்துக்கு இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு ஒரு கண்ணாடியில் போடுற கல் மாதிரி டக்குன்னு உடஞ்சிடுறாங்க. அவங்களால வந்து ஏற்றுக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுது. ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ப்ராப்ளம்லேருந்து டீவியேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இல்லையா, இந்த பையன்கிட்ட எனக்கு வந்து சரியாக பேச முடியலையா, சரி ஓகே எனக்கு இந்த பையன் வேண்டாம் நான் கழட்டி விட்டுடுறேன் நான் இன்னொரு பையனோட பேசுகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போய்ட்றாங்க. எனக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நான் வெண்ட் அவுட் பண்ணணும், அந்த வெண்ட் அவுட் ஏன் பேரண்ட்ஸாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் பிரச்சனையே. இப்போ இந்த 4 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க, இந்த 4 பேர் தூக்கிலிடப்பட்டதற்கு இவங்க தான் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையாக சத்தியமாக கிடையாது. இது பண்ணுறதுக்கான முழு காரணம் அவங்க பெற்றோரை சேரும் வளர்ப்பு முறை. இது வந்து சொசைட்டியை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, வளர்ப்பு முறை. ஆரம்பத்துலேயே அவங்க கண்டித்து வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாங்களா, தப்பு பண்ணுறதுக்கு விட்டுருப்பாங்களா? அவங்க அங்கேயே இருக்குது இல்லையா? பெற்றோர்களும் எங்கே போனாங்க? எங்கே அவங்களே இப்போ ஒரு தப்பு பண்ணிட்ட உடனே அந்த குழந்தைங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க 4 பேரும் தப்பு பண்ணிவிட்டு இப்போ வந்து தூக்கிலிடப்பட்டாங்க. தூக்கிலிடப்படும் முறை அவங்க வந்து பார்த்த பிரச்சனைகள் வந்து நிறைய இல்லைன்னு சொல்ல வரல. அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனையோ முறையில் ட்ரை பண்ணாங்க, பேரண்ட்ஸும் ட்ரை பண்ணாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? பட் ஆனால் இது வந்து இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வருது. பட் இந்த சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் வந்து ஓரளவு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா பெண்டிங் கேசஸ் அதை விட நிறைய இருக்கு. இன்னும் அதெல்லாம் நிர்பயா கேஸே இப்போ தான் முடியுது அப்படின்னா இப்போ நம்ம கேஸ்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்னு தானே யோசிப்பாங்க.
அப்போ அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வந்து இப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நியாயம் கிடைக்காதுன்றத ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடுவாங்க. அதனால் வந்து அவங்க இப்போதைக்கு அவங்க எதுவும் போய் ஸ்டெப் இன் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் எதிர் சூசைட் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க, மானம் போய்டும் மரியாதை போய்டும் சூசைட் பண்ணிக்க பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து கொலை பண்ணிட்டு போயிடலாம், பொண்ணை கொலை பண்ணி கொண்டு போட்டுடலாம். ஏன்னா ஊர் பக்கமெல்லாம் கொஞ்சம் அது மாதிரிலாம் யோசிப்பாங்க, கொண்டு போட்டுடலாம். இப்போ அதெல்லாம் கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து அப்பாவே போய் பொண்ணை கொண்டு போட்டுறது, இல்லை பையனோட அப்பாவை போய் கொண்டு போட்டுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டிக்னிட்டி இஷ்யூஸ்னால நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களுடைய அணுகுமுறை வந்து சரியில்லாத ஒரு காரணத்தினால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதேபோல் இப்போ மாறி வரக்கூடிய அந்த கால சூழலில் இப்போ வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் அது குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவரோட பிள்ளைகளை வந்து எந்த மாதிரியான ஒரு வழியில் கொண்டு போக வேண்டியதாக இருக்கு மேடம்? வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து சிங்கிள் சைல்டாக இருந்தாலோ இல்லை டபுள் சைல்டாக இருந்தாலோ டெஃபினட்டாக அட்டென்ஷன் டெஃபிசிட்னு வரத்தான் செய்யும். அந்த மாதிரி அட்டென்ஷன் டெஃபிசிட் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தயவு செய்து பெற்றோர்கள் வந்து மெஜாரிட்டி வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்காக அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம். இப்போ வந்து கொரோனா வைரஸ்னால வந்து வீட்டில் தான் இருக்காங்க எல்லாரும், ஹோம் லாகினை கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருந்தா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்களே தவிர அப்போ கூட மொபைலை கொடுத்துட்டு நான் குழந்தைங்க கிட்டே கொடுத்துட்டு தான் அவங்க வந்து உட்காந்துட்ருப்பாங்க, மறுபடியும் அவங்க கெடுக்க தான் போகிறாங்க. ஸோ குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் 1008 வாட்டி சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை காப்பாற்றிக்கணும்னு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களே தவிர குழந்தை தானே பிரச்சனை கிடையாது அப்புறம் பார்த்துக்கலாம், இது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குதா, நான் வேலை பண்ணி இன்னையோட வேலை நான் எனக்கு முடியுதா, என்னையோட டார்கெட் முடியுதா, அது போதும் எனக்கு, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேச்சப் பண்ணுறாங்க. அந்த இடைப்பட்ட நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும், நான் வந்து தனித்தனியாக அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ சொல்ல வரல, பெற்றோர்கள் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அந்த குழந்தையோடைய வளர்ச்சிக்கு. அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை எப்போவுமே வந்து நம்மளை அணுகி தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும், நம்மக்கிட்ட வந்து மனசை திறந்து சொல்லணும், நம்மளை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்தால் மட்டுமே இதுக்கு தீர்வு. இன்னொரு இதில் இன்னொரு விஷயம் இருக்குது மேடம், இப்போ வந்து குழந்தைகளோட மனம் விட்டு பேசுங்கள், வீட்டில் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. சில பெற்றோர்கள் வந்து குழந்தைகள்கிட்ட பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைகள் வந்து பருவ வயதை எட்டி விட்டார்கள் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய மாற்றங்களை எவ்வாறு வந்து அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க? அப்போது வந்து நம்ம சொல்கிற மாதிரி டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோம், 13 இயர்ஸ் அப்படின்றது வந்து பருவ வயது அடைஞ்சிட்டாங்க, நாம் இனிமேல் வந்து வயசு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 8 வயசு 9 வயசு ஆனாலே நல்லா விவரம் தெரிய ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கு 6 வயசுக்கு புரிய ஆரம்பிக்குது, 8 வயசுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, 10 வயசில் புரிய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, தானாகவே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விடலை பருவம்ன்றது வந்து ஏர்லி அடலசன்ஸ் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த ஏர்லி அடலசன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால அவங்களுக்கு தெரியக்கூடாத விஷயங்களை கூட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய ஆரம்பிச்சிருது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுதா? அந்த காலத்தில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சாக்லேட்டை வாங்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்த குழந்தைங்க தான் வந்து பழைய ஜென்ரேஷன்லாம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு டேரி மில்க் வாங்கிட்டு போயிட்டு கொண்டு போய் ப்ரப்போஸ் பண்ணி அதனால வந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போன கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த குழந்தைங்க வந்து எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க? ஒன்று பெற்றோருடைய கவனக்குறைவாக இருக்கும், இல்லை சோஷியல் நெட்ஒர்க்கிங்கோடைய தாக்கமாக இருக்கும், இல்லை சினிமாவில் பார்த்துக்கக்கூடிய ஒரு தப்பு இல்லை, டிவிலேயே காமிக்கிறாங்க தப்பு இல்லை, நம்ம பண்ணால் என்ன தப்பு, ஆதர்ச நாயகன் ஆதர்ச நாயகி அந்த மாதிரி பண்ணுறாங்க, பண்ணும்போது ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாங்க, அவரை மாதிரியே நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வருது. ஸோ ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ரோல் மாடலாக குழந்தைங்களுக்கு இருக்கணும்னா தப்பான விஷயங்களை வந்து தயவுசெய்து ஃபிலிம்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்றது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து.
இப்போ அந்த இந்த இளம் வயதில் இந்த சிறார்கள்லாம் அந்த குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறப்ப பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்று தோணுது, இதனால தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து இளம் வயதிலேயே அந்த திருமணங்கள்லாம் செய்து வச்சாங்களோ, இந்த குற்றங்களை தடுப்பதற்காக தான் அதெல்லாம் செய்து வச்சாங்களோன்னு தோணுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம்? இல்லை, அது வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து பெண்களை பார்த்துக்க முடியாது, வயசு வந்துருச்சுன்னா போதும் அடுத்த நிமிஷம் கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம தலைவர் தம் தலைமையில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போவும் இளம் வயது திருமணம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது, சிட்டிலேயே நடக்குது. ஏன் தெரியுங்களா, மெயினாக வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே இன்னொரு பையனோட லவ் அஃபேரில் இருந்திருக்கா, அந்த பையன்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சா அதான் அவள் மாறுவா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சீக்கிர கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ வந்து இப்போவும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, அது அந்த அதோடைய ரீசன் தான் வேறையாக இருக்குது. கண்டிப்பாக மேடம். பாலியல் வன்கொடுமை உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பேசி வருகிறோம். நம்முடன் தேசிய குற்ற புலனாய்வுத்துறை மனநல மருத்துவர் திருமதி ஹேமா கார்த்திக் இணைந்திருக்கிறார். மேடம், நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருந்தது தான், இப்போ வந்து குறிப்பாக இன்னொன்று ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் மனசில் வருது என்னென்னா, சிங்கிள் பேரண்ட் முறை, அதாவது தாய் மட்டுமோ அல்லது தந்தை மட்டுமோ இருந்து ஒரு குழந்தையை வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க, அவன் அந்த 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 பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான நீங்கள் அறிவுரை கொடுக்குறீங்க மேடம்? ஓகே, இதுலேயே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல வளர்கிற குழந்தையும் சிங்கிள் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தையும் ஒரே மாதிரி ஆட்டிடியூட்டில் தான் வளரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த போதிய அட்டென்ஷன்ன்றது சுத்தமாக இருக்காது. ஒன்று சிங்கிள் பேரண்டிங்கில் இருக்கும்போது, ஒன்று அவங்கள ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு அம்மா மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் அப்பாவுடைய ஒரு ப்ரெசன்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. என்ன தான் அப்பா மாதிரி அம்மா மாடிஃபை பண்ணி தன்னை வந்து பேச்சப் பண்ண ட்ரை பண்ணாலும் அப்பாவுடைய ரோலை வந்து பேச்சப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அம்மாவுடைய ரோல் அப்பாவால் பேச்சப் பண்ணவே முடியாது எக்காரணத்தை கொண்டும். அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கு சொல்யூஷன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவே வந்து அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் டெபிசிட்ன்றது வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் லைக் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிடும். அவங்க லோன்லினஸ்ஸை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து அக்கம் பக்கத்தில் விளையாடும் போது தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அம்மா சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் தான் வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில் வராங்க. அப்போது அந்த குழந்தைக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம அம்மா கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சிக்கும் போது அது தப்பாக தெரிஞ்சுக்குது, உண்மையான விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் தப்பாக தெரிஞ்சுக்குது. சரி தப்பாக தெரிஞ்சுக்கிட்டோமே இதுதான் ஆன்சர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா ஸ்கூலில். ஸோ ஸ்கூலில் அதை ஹைலைட் பண்ணும்போது ஸ்கூலில் வந்து அங்கே மாட்டிக்குது. அங்கே மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ பேரண்ட்ஸை வந்து டீச்சர்ஸ் கேட்குறாங்க, ஏன் இந்த குழந்தை இந்த மாதிரி தப்பு பண்ணுது அப்படின்னா, அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நாங்கள் டிக் பண்ணும்போது தான் தெரிய வருது, இப்போ சிங்கிள் பேரண்டிங்காக இருக்குது, இல்லை ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையில் வளர்கிற குழந்தைகளாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தைங்க போல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்கூல்லே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். டீச்சர் தன்னுடைய சக ஆசிரியரையே வந்து பாலியல் உணர்ச்சிக்கு தூண்டக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து இப்போ மாணவர்கள் வந்து சிலரிடம் காணப்படுகிறது. இந்த மனநிலை இதன் காரணமாகத்தான் உலக அளவில் தற்போது வந்து ஏகப்பட்ட கற்பழிப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? இதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஆசிரியர்களும் சில இடத்துல தப்பு பண்ண தான் செய்கிறாங்க, அதையும் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா வந்து கேட்கக்கூடிய லெவலில் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த குழந்தை டார்கெட் பண்ணுவாங்க ஆசிரியர்கள். தப்பான வழியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தை வந்து வீட்டில் போய் சொல்லாது, சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டுமே வந்து அந்த குழந்தை டார்கெட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இல்லை இதுக்கு வீட்டில் சொன்ன இது எப்படி வீட்டில் சொல்லிடும் பிரச்சனையாயிரும் வெட்டி போட்டுருவாங்க வந்து அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட அவங்க ரொம்ப வச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அந்த வைட்டல் ரோலை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ்க்கு கொண்டு வந்து லைம் லைட்டில் வச்சா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணாலுமே வந்து நம்ம இந்த நிர்பயா கொலை வழக்கில் இருந்து, இல்லை தஷ்வந்த் ஹாசினி கேஸில் இருந்தோ, இல்லை வில்லிவாக்கம் சைல்ட் அபியூஸில் இருந்தோ, என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை
இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர, இல்லை தர்மபுரி கேஸ் விஷயமாகட்டும், பாலியல் வன்முறை கூட்டுக்கு வன்முறையாகட்டும், எதுவாக இருப்பினும் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் வந்து நம்பி போனேன், நம்பி சொன்னேன், நம்பி செஞ்சேன். அந்த நம்பிக்கை வந்து மூன்றாவது நபரிடம் ஏன் வருதுன்னா பெற்றோர்களிடம் இல்லாத ஒரு காரணத்தினால தான். பெற்றோர்கள் அந்த இடத்துல சரியான ரோல் பெர்ஃபார்ம் பண்ணாததுனால தான் அங்கே வந்து மூன்றாவது நபரிடம் கவனத்தை செலுத்துகிறது அந்த குழந்தை. அப்போ வந்து அந்த நம்பி போகிறதோட விளைவு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் மீடியாவில். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே போல் இன்னொரு ஒரு விடயங்களும் கேட்க தோணுது. நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் வந்து வழக்குகள் மிக நீண்ட காலமாக இழுத்தடைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. நிர்பயா கேஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு இன்று தான் அதுக்குண்டான நீதி கிடைத்திருக்கிறது. ஒருவேளை வழக்குகள் விரைந்து நடைபெற்று முடிந்து தண்டனைகள் விரைவாக அறிவிக்கப்பட்டால் இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும். 100% குறையும். 100% குறையும். இது நான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படணும், அமல்படுத்தப்படும் போது சீக்கிரம் அதை நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். இல்லை அப்படின்னா அந்த பயம் வந்து சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம எப்படியாவது ஒரு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜாமீனில் போட்டு வெளில கொண்டு வரலாம். ஏன்னா தஷ்வந்த் ஹாசினி கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொலை பண்ண அந்த குழந்தையை எரித்து கொலை பண்ணும்போதே உள்ளே அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டாங்க. ஆனால் உள்ளே அரெஸ்ட் பண்ணி போனதுக்கப்புறமும் கூட அவன் வெளியில் ஜாமீனில் வெளியில் வந்தான். ஏன் ஜாமீனில் வெளியில் விட்டாங்க? அது போக்சோ சட்டத்தில் வந்து உள்ளே அப்பயே போட்டிருக்கணும் இல்லையா? அது நான் யாரையும் குறை சொல்லலை, காவல்துறையினரை நான் குறை சொல்லலை. பட் ப்ராப்ளம் என்னென்னா அவன் வெளியில் வந்து அவன் சும்மாவாக இருந்தான், அவன் அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளனால. அப்போ அந்த சிச்சுவேஷனில் வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கிறாரு. ஜெயிலில் தான் இருக்காரு. இதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, பட் இருந்தாலும் அதை அமல்படுத்தலையே. இதில் என்ன சிக்கல்கள்? என்ன என்ன சிக்கல்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொலாங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டங்கள் இன்னும் அமல்படுத்துறது வந்து சீக்கிரம் பண்ணணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ நிர்பயா கேஸ் வந்து இதுவே 2012 நடந்துச்சா, 2012 முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்நேரம் வந்து பாதி குற்றங்கள் குறைஞ்சிருக்கும், அந்த ஒரு பயத்திலேயே குறைஞ்சிருக்கும். தப்பு பண்ணால் இப்போ ஒன்றும் இல்லை. வெளிநாட்டையே நான் கம்பேர் பண்ணுறேன்னா வெளிநாட்டில் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்களா? அவங்க தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா? ஏன் இந்தியாவில் மட்டும் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சட்டம் இருக்குது. இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது, சட்டமும் இருக்குது, சட்டத்தில் ஓட்டைகளும் இருக்கிறதுனால அந்த ஓட்டை வழியாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. சிம்லர்வே இந்த நிர்பயா கேஸில் ஒரு பர்சன் வந்து வெளியில் சுதந்திரமாக தான் நடமாடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு அந்த தூண்டுதல் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ அந்த பையன் வந்து வெளியில் வந்துட்டான், அவன் ஃப்ரீ ஆகிட்டான், அவன் வயசு காரணமாக ஃப்ரீ ஆகிட்டான், மற்ற 4 பேரும் தூக்கில் போட்டாங்க. இப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடையாது. ஏன்னா இந்த சிறார் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா அதோடைய பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது? 18 வரைக்கும் ஒருத்தனை வந்து சிறார் ஜெயிலில் போட்டால் முடிஞ்சு போச்சா? அப்படின்னா அந்த குற்றச்செயல்களோட வயது வரம்பை நீங்கள் குறைக்கணும்னு சொல்கிறீங்களா? வயது வரம்பு மட்டும் கிடையாது, வயது வரம்பை நீக்கணும். நீக்கணும், வயது வரம்ப நீக்கணும். குற்றம் குற்றம் தான், அது எந்த வயதாக இருந்தாலும் ஒரு தப்பை வந்து தெரிஞ்சு பண்ணால் தப்பு தப்பு தான். அது எந்த வயதானாலும் அது தப்பை வந்து நம்ம வயசு காரணத்தை காமிச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக மேடம், நிச்சயமாக தற்போது நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை நம்ம வந்திருக்கிறோம். இறுதியாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதாவது இன்றைய இளம் தலைமுறையினருக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேடம், இறுதியான கருத்து? தயவு செய்து பெற்றோர்களை நம்புங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செக்ஸ் சாட்டோ இல்லை நார்மல் சாட்டிங்கோ வச்சுக்காதீங்க. 10 மேலே சாட் பண்ணாதீங்க. ஸ்பௌஸ்க்குள்ளே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். குழந்தைங்களுக்கு முன்னாடி சண்டை போடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே குழந்தை என்ன பண்ணுதுன்றதை வந்து தயவுசெய்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். அதுவும் இல்லாமல் அப்பப்போ ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலில் போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டீச்சர்ஸை பாருங்கள். அது காலேஜ் படித்தாலும் பரவாயில்ல, ஸ்கூல் படித்தாலும் பரவாயில்ல, அதுக்கு படிப்புன்றது இம்பார்ட்டன்ட். அதே டைமில் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் போய் அவங்க மேனேஜ்மெண்ட்டை போய் பாருங்கள். தன் குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பாருங்கள். சொசைட்டியில் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தீர விசாரிங்க. விசாரிச்சுட்டு டிக்னிட்டியை பார்க்காதீங்க. டிக்னிட்டியை பொறுத்த அதை விட நமக்கு வந்து நம்ம குழந்தை நமக்கு முக்கியம். எல்லாத்தையும் விட தப்பு பண்ணுற குழந்தைகளாக இருந்ததுன்னா அதை திருத்தறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி காப்பாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. இது சொசைட்டிக்கு நான் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக மேடம்,
நிச்சயமாக அரங்கேறிக்கு வந்து எங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு ரொம்ப பொறுமையாக விரிவாக நல்லா புரிகிற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.